தமிழிசை சங்கம் ராஜா அண்ணாமலை மன்றம் சென்னை எழுபத்தி எட்டாம் ஆண்டு இசை விழா இரண்டாயிரத்தி இருபது தமிழிசை சங்கத்தின் எழுபத்தி எட்டாம் ஆண்டு இசை விழாவினை இணைய வழியில் காண உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் முதல் நிகழ்ச்சியாக குத்துவிளக்கு ஏற்றுதல் ல்லக வீழக்கது இருள் கேடுப்பது சொல்ல வீழக்கது சோதி உள்ளது சொல்லக வீழக்கது சோதி உள்ளது பல்லக सैे कलूरी मानवीय சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு நுதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற முர எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே

தமிழிசை சங்கத்தினுடைய எழுபத்தெட்டாம் ஆண்டு விழா மிக சீர்வோடும் சிறப்போடும் நடைபெற இருக்கிறது பெருமதிப்பிற்கும் பேர் அன்பிற்கும் உரிய தமிழிசை சங்கத்தினுடைய மதிப்பியல் செயலர் பெருந்தகை திருமிகு ஏசி முத்தையா அவர்களே ஆட்சிக்குழு உறுப்பினர் பெரு மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய திரு பி லட்சுமணன் அவர்களே ஆட்சிக்குழுவின் உறுப்பினர் முனைவர் தேவகிமத்தையா அவர்களே ஆட்சிக்குழு உறுப்பினர் திருமதி வள்ளி அருண் அவர்களே உதவி செயலர் திரு ஏ ஆர் நாச்சியப்பன் அவர்களே காணொளி வாயிலாக இவ் அரிய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய இசையன்பர்களே அறிஞர் பெருமக்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெரிதும் மகிழ்கின்றேன் தமிழ் வரலாற்றில் தமிழிசை இயக்கம் என்பது ஒரு வரலாற்று முத்திரையை படைத்த ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை முன்றி நடத்திய பெருமகன் செட்டிநாட்டு அரசர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள்தான் தமிழிசை இயக்கம் என்பது தமிழ்நாட்டில் நம் தாய்மொழி தமிழில் கீர்த்தனை முதலிய இசை வடிவங்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பல ஆண்டுகள் முயற்சி செய்து வரும் ஓர் இயக்கமாகும் தனித்தமிழ் இயக்கம் தொடங்கி ஒரு நூற்றாண்டிற்கு மேலாவது போல் அதேபோல தனித்தமிழ் தமிழிசை இயக்கமும் தோன்றி ஏறத்தாழ என்பது தொண்ணூறு ஆண்டுகளாகின்றன முதன் முதலில் சென்னை மேயராக இருந்த பெருமதிப்பிற்குரிய செட்டிநாட்டு அரசர் வானொலி நிலையத்தை இங்கே தொடங்குகிறார் அதிலே முதலில் பாடிய பாட்டு திருவடி சரணம் என்கின்றது இந்திய வரலாற்றில் முதன் முதலில் வானொலியை தொடங்கிய வள்ளர் அரசபெருமானுடைய முயற்சியால் அங்கே தமிழ் ஒழிக்கத் தொடங்குகிறது இசையரங்கம் வானொலி ஆகியவற்றில் பிறமொழி சொற்களையே பிறமொழி கீர்த்தனைகளையே பிறமொழி பாடல்களையே பெரும்பாலும் பயன்படுத்தினர் தொன்மை இசைக்கு தொன்மை தமிழ் இசைக்கு முதன்மை தராமல் இருந்ததை எண்ணி வருந்திய அரசர் பெருமகனார் தமிழ் இசையை வளர்க்க தமிழ் இயக்கத்தை தொடங்கினார் தமிழிசையினுடைய பெருவளத்தை மக்களுக்கு உணர்த்தத்தான் இத்தகைய இயக்கம் கல்லூரியை தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு சிதம்பரத்திலே தமிழிசை கல்லூரியை தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து பல பணிகள் அவருக்கு துணையாக நின்ற பெருமக்கள் ஆர்கே ஷண்முகம் செட்டியார் சி எஸ் ரத்னசபாபதி முதலியார் ராஜாஜி கல்கி திவான்பகதூர் திமு நாராயணசாமி பிள்ளை லேபா கரு ராமநாதன் செட்டியார் என்று பலரும் இந்த இயக்கத்திற்கு துணை நின்றனர் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழிசங்கம் சங்கம் தொடங்கப்பெற்றது கடந்த எழுபத்தெட்டு ஆண்டுகளாக இச்சங்கம் தொடர்ந்து செயலாற்றி இசைத்தமிழும் இசையரங்குகளும் பன்னாராய்ச்சி கூட்டங்களும் என பல அரிய பணிகளை ஆற்றி வருகிறது நலிந்து போன தமிழிசையை நாளும் வளர்த்து வரும் சங்கத்தின் நற்பணிகளால் இன்று இசை நிகழ்ச்சிகள் மாற்றம் பெற்று தமிழிசைக்கு முதன்மை தருவது மிகவும் குறிப்பிடத்தக்கது இதற்காக பல திட்டங்களை அண்ணாமலை அரசர் நமக்கு வழிவகுத்து தந்தார் தமிழிசை கல்லூரி ஒன்றினை அங்கே தொடங்கியது போல இங்கேயும் இவர்கள் இங்கே தொடங்கி இருக்கிறார்கள் ஏராளமான மாணவர்கள் இப்பொழுது தமிழிசையை பயின்று வருகிறார்கள் இளநிலை முதுநிலை டாக்டர் பட்டம் என இசையிலும் நடனத்திலும் பிற கலைகளிலும் இத்தகைய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தமிழிசை இயக்கமும் ராஜா அண்ணாமலை மன்றம் தமிழிசை கல்லூரியும் தான் இப்பொழுது இங்கே மிகச்சிறப்பாக இத்தகைய பணிகளை ஆற்றி வருகிறது அரசர் அண்ணாமலை செட்டியார் அவர்களின் இசை கனவுகளை நிறைவேற்றுவதற்கு இப்பொழுதும் அவர்தம் கால் வழியினர் பெருந்தொண்டு ஆற்றி வருகின்றார்கள் அவருக்கு பின் அரசர் முத்தையவேள் அவர்களும் உயர்திரு டாக்டர் எம்ஏஎம் அவர்களும் தொடர்ந்து இன்று சிறப்பியல் செயலராக வழங்குகின்ற ஏசி முத்தையா அவர்களும் அவர்தம் குடும்பத்தினரும் இம்மாபெரும் பணியை தொடர்ந்து செய்வது குறித்து தமிழ் மக்கள் பெருமையும் கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் தமிழ்கூறு நல்லுலகத்தினுடைய நன்றியையும் அந்த குடும்பத்திற்கு தெரிவிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தாம் ஆண்டில் தென்றல் தமிழ்தென்றல் அவர்கள் தமிழிசை மூன்றாம் மாநாட்டில் தமிழிசை குறித்து மிக அருமையாக உரையாற்றி இருக்கிறார் அவர் கூறுவது இதுதான் தமிழ்நாடு தனது பெருஞ்செல்வங்களை இழந்துவிட்டது இது பிற்கால தமிழ் மக்களின் கவலையினத்தால் ஈடுபாடு குறைவதால் உழைந்திருக்கிறது இந்நாளில் இவ்வரிய நாளில் கலைகளின் உயிர்நாடியாகிய இசைக்கலைக்கு ஆக்கம் தேட தமிழிசை இயக்கம் தொடங்கப்பட்டது இது நமக்கு கழிவேறு உவகை நல்குகிறது தமிழிசை இயக்கம் கண்டு அதன் ஆக்கத்துக்கென்று ஓயாமல் உழைத்து வரும் ராஜாசர் சர் அண்ணாமலை செட்டியார் முதலே தமிழ் பெருமக்களுக்கு தமிழ்நாடு கடமைப்பட்டுள்ளது தமிழிசை இயக்கம் காலத்திற்கு ஏற்றவாறு ஓங்கி வளர்க என்று தன்னுடைய வாழ்க்கை குறிப்பிலே நெகிழ்ச்சியோடு கூடியிருக்கிறார் தமிழினுடைய மொழியமைப்பிலேயே இசையின் தன்மைகள் காணப்படுவதை நாம் பார்க்கலாம் ஒல்காப்புகள் தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த தொன்மையான இலக்கண நூல் அந்த நூலில் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு அதிலே குறில் ஐந்து நெடில் ஐந்து என்று தொல்காப்பியர் பகுத்து அதற்கெல்லாம் என்ன மாத்திரை அளவு ஒலிக்க வேண்டிய மாத்திரை அளவு என்ன என்பதையெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இசைப்பாடலில் குறிலாக அடிக்கினால் அதில் குறில் வண்ணம் நெடிலாக அடுக்கினால் அதில் நெடில் வண்ணம் நெடில் குறில் என வரிசை நிறுத்தி அடிக்கினால் அது சித்திர வண்ணம் இவ்வாறு இசைப்பாடல்களை தொல்கையாப்பர் தொல்காப்பியர் ஓசைகளின் நிறம் நோக்கி இருபது வண்ணங்கள் என பகுத்து காட்டியுள்ளார் மாத்திரை என்பது தொல்காப்பியர் காட்டும் கால அளவு குரிலுக்கு எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை என்கிறார் நெடிலுக்கு இரண்டு மாத்திரை என்கிறார் இது தமிழ் இசையில் இசை ஒலிப்பு காலங்களை இசைநூறார் வகுத்து தருகின்ற செய்திக்கு ஒப்பாக விளங்குகின்றது இன்னும் நுட்பமாக பார்த்தால் யாப்பருங்கலை விருத்தியுரை என்று ஒரு நூல் அந்த விருத்தியுரை என்ற நூல் ஒரு மாத்திரை ஒலிப்பதற்கு நமக்கு என்னென்ன முயற்சிகள் தேவை என்பதை மிக அழகாக ஒரு நூற்பாவின் வழியே சுட்டுவார் அந்த நூற்பா இதுதான் உன்னல் காலே ஊன்றல் அறையே முறுக்கல் முக்கால் விடுத்தல் ஒன்றே ஒரு மாத்திரை நான்காக பகுத்து கொண்டு நான்கு கால அளவிலே ஒரு மாத்திரையை எப்படி ஒலிப்பது என்பதை காட்டுகிறார் எனவே குறில் நெடில் என்ற பாகுபாடுகள் அவற்றிற்குரிய கால அளவுகள் மொழி தோன்றிய காலத்திலேயே தோன்றிவிட்டன என்று மொழியியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் பிறப்பில் அமைந்த அமைப்பு இசையின் தொன்மை மட்டுமன்றி இசையின் வடிவமைப்பும் சிறப்பாக இதனால் கணிக்க முடியும் தொல்காப்பியம் காட்டியுள்ள சந்த ஓசை அமைப்புகள் பிற்கால இசைப்பாடல்கள் மிகுதியாக இடம்பெற்றுள்ளன ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பம் என்று பாரதி பாடினார் எல்லா ஓசைக்கும் பண்ணும் இசையும் உண்டு என்று இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞராக விளங்கிய கவிஞர்களுள் ஒருவராக விளங்கிய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தைப்பாவை என்ற ஒரு நூலிலே ஓசையை பற்றி பேசுகிறார் காழை மணியோசை களத்து மணி நெல்லோசை வாழை இலையோசை வஞ்சியர்கள் வளையோசை கோழி குரலோசை குழவையறுவாய் தேனோசை ஆழி அலையோசை அத்தனையும் மங்களமாய் வாழிய பண்பாடு கெட்டிலையோ என்று சொல்லுகிறார் இந்த ஓசைகள் எல்லாமே பண் அமைப்பிற்கு காரணம் என்று தொல்காப்பியர் கூறியது போல காளை ஓசையிலிருந்து ஒவ்வொரு ஓசையாக சொல்லி வந்து அந்த ஓசைகள் சந்தத்திற்கு எப்படி பயனளிக்கின்றன தமிழசைக்கு எப்படி பயனளிக்கின்றன என்று கண்ணதாசன் அவர்கள் கூறும்போது இந்த சந்த ஓசை அமைப்புகள்தான் தமிழ் கீர்த்தனைகளிலும் பிற்கால இசைப்பாடல்களிலும் மிகுதியாக இருக்கின்றன தொல்காப்பியத்தின் சந்த அமைப்பு இல்லையேல் சந்த இசைப்பாடல்கள் இல்லை தொல்காப்பியத்தை தொடர்ந்து நிறைய நாம் சான்றுகள் தரலாம் சங்க இலக்கியங்கள் திருமுறைகள் திருமுறைகளை பதிப்பித்த முறையே ஒன்று தலைமுறை பதிப்பு இன்னொன்று பன்முறை பதிப்பு இந்த பன்முறை பதிப்பு என்று பகுத்து காட்டுவதே தமிழனுடைய இசையை உற்பத்தி காட்டும் அதை தொடர்ந்து சிலப்பதிகாரம் நமக்கு கிடைத்துள்ள ஒரு களஞ்சியம் அதனை இன்னும் முழுவதாக ஆராய்ந்து சொல்வதற்கு ஏராளமான இடங்கள் இருக்கின்றன டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்கள் சிலப்பதிகாரத்தை இசை விளக்கும் என்று எழுதினார் அப்ரஹாம் பண்டிதர் தன்னுடைய நூலில் சிலப்பதிகாரத்தினுடைய எல்லாம் பேசுகிறார் திவ்ய பிரபந்தத்தில் எத்தனை பாடல்கள் கம்பன் சிந்தாமணி காப்பியம் சிற்றிலக்கியம் என்றெல்லாம் ஏராளமான நம்முடைய இலக்கிய நூல்களிலே தமிழிசையினுடைய மரபு தொடர்ந்து வருவதை பார்க்கலாம் பன்னாராய்ச்சி வித்தகராகிய குழந்தை சுந்தரேசனார் இதை பற்றி நிறைய எழுதியுள்ளது நாம் நினைவுகூரத்தக்கது பன்னாராய்ச்சி கூட்ட நன்றியுறையில் ஒரு முறை அரசர் முத்தையை செட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு என்று எண்ணுகிறேன் அவர் சொல்லுகிறார் எவ்வளவு பெருஞ்செல்வ படைத்தவர் எத்தனையோ கொடைகள் வழங்கி அந்த கொடைகளை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் எங்களுடைய சொத்து அல்ல உங்கள் சொத்து என்று அண்ணாமலை அரசர் அண்ணாமலை அரசர் தோற்றுவித்த அந்த சொத்தை பற்றி முத்தையவர்கள் சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார் என்னுடைய தகப்பனார் இதனை தொடங்கி இருக்கலாம் ஆனால் அது மக்களுடைய சொத்து என்கிறார் தமிழிசை சங்கத்தை ராஜா அண்ணாமலை மன்றத்தை நாங்கள் தொடங்கியிருக்கலாம் ஆனால் அதுவும் உங்கள் சொத்துத்தான் என்று அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் பன்னாராய்ச்சியின் கூட்ட முடிவு நன்றியுரை கூறும்போது இதை பற்றி சொல்லும்போது அவர்களுடைய குறிக்கோள் வாசகங்களாக சொல்லுவதை இங்கே நாம் நினைவு கொள்ள வேண்டும் குறிக்கோள் வாசகங்கள் என்ன அண்ணாமலை கல்லூரியை வளர்த்தல் இசைக்கல்லூரி வளர்த்தல் இசை புலமையை மக்களுக்கு எட்டுச் செல்லுமாறு செய்தல் இதுதான் ஓதுவார்களுடைய தரத்தையும் அவருடைய வாழ்வு திறத்தையும் அவர் உயர்த்தி காட்டினார் நம்முடைய பழைய தமிழிசையில் ஓதுவார் என்கின்ற சொல் மிக மிக முக்கியமான சொல் இந்த ஓதுவார் என்ற சொல் வழக்கம் ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரேயே நமக்கு வந்து விட்டது ஓதுவார் என்ற சொல்லிற்கு முன்னால் பிடாரர் என்கின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி வந்தனர் திருப்பதிகம் ஓதுவார் ஆனால் எங்கள் கல்வெட்டில் ஒரு வாசகம் காணப்படும் திருப்பதிகத்தை விண்ணப்பித்தல் என்கின்ற வாசகம் ஒன்று வரும் அவர்கள் எவ்வளவு அடக்கமாக திருப்பதிகத்தை இறைவன் முன் பண்ணோடும் இசையோடும் பாடுவது என்கின்ற அந்த சொல்லை சொல்லுகிறார்கள் பிடாரர் ஓதுவார் என்ற பெயர் ஏறத்தாழ கிபி ஆயிரத்தி பதிமூன்றில் இந்த ஓதுவார் என்ற சொல் ராசராச சோழனுடைய கல்வெட்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது அப்போ அந்த ஓதுவார் என்ற சொல் வரலாறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரேயே நம் தமிழிசையை வளர்ப்பதற்காக சோழ அரசர்கள் எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்கிறார்கள் அதன் வழியேதான் அதனை ஒட்டித்தான் அரசர் வள்ளல் குடும்பம் இங்கே கல்லூரியையும் பல்கலைக்கழகத்திலையும் இசையை தனியாக கற்பிக்கின்ற ஒரு அரிய பணியை செய்திருக்கிறார்கள் எத்தனை இசைக்கலைஞர்கள் இங்கே வந்து மேடையிலே பாடியிருக்கிறார்கள் இந்த எழுபத்தெட்டு ஆண்டுகளாக பழைய காலத்தில் பாடுவதற்குரிய திரு முறை திருமுறைகள் பன்னிரு திருமுறைகள் அங்கே வைத்திருந்த கோயிலில் வைத்திருந்த இடத்திற்கு ஒரு பெயர் உண்டு அந்த பெயர் திருக்கைக்கோட்டி திருக்கைக்கோட்டி என்பது அங்கே ஓதுவார்கள் எல்லாம் அமர்ந்து திருமுறையை பாடுகின்ற இடம் அந்த இடத்திற்கு பெயர் திருக்கை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரேயே அந்த ஓதுவார்களை கவனித்து கொள்ள பார்த்து பல நிபந்தங்களையும் இறையிலிகளையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நோக்கம் என்ன தமிழிசை அழிந்து போகக்கூடாது நாளும் தமிழிசையால் தமிழ் வளர்த்த நற்றமிழ் ஞான சம்பந்தன் என்கின்ற தொடர் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் திருமுறைகளில் இந்த தமிழ் நம்முடைய திருமுறை பாடல்களிலே இடம்பெற வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஞானசம்பந்தருடைய நமச்சிவாய பதிகத்திலே ஒரு பாடல் காதலாகி எல்லோருக்கும் தெரிந்த பாடல்தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் மைப்பொருளாவது நாதநாமன் அமைச்சிவாயவே இங்கே ஓதுவார் என்ற சொல் அவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த பாடலால் என்ன விளையும் என்று சொல்லுகிறார் திருக்கோயிலில் திருப்பதியும் பாடுவோருக்கு ஓதுவார் என்று பெயர் நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்களை பிடாரன் என்றும் அழைப்பார்கள் ஓதுவார்களுடைய வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால் இதனை இசைச்சங்கத்தை தோற்றுவித்த பெருமக்கள் நம்முடைய பழைய பண்களை எல்லாம் தொகுத்து அதனை பற்றி விரிவாக ஆராய வேண்டும் என்று ஒவ்வொரு ஆண்டும் தமிழிசை சங்க விழாவிலே பன்னாராய்ச்சி நடைபெற்றது ஓதுவார்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல வசதியும் வாய்ப்பும் தந்து இங்கே ஆராய்ச்சிக்கு அழைத்து வரப்பட்டனர் அந்த ஆராய்ச்சியிலே பகிர்ந்த கண்டுபிடித்த பல முடிவுகளும் தமிழ் சங்கம் வழங்கிய அந்த பன்னாராய்ச்சி மலர்களிலே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு பழமையானவர்கள் அந்த காலத்தைய ஓதுவார்களையெல்லாம் அவர்களுடைய அவர்களுக்கு இங்கே பயிற்சி தருவதைய நோக்கமே ஆராய்ச்சியிலே ஈடுபடுத்துவதைய நோக்கமே அவர்கள் இன்னும் மேலும் செழித்து வளர்ந்து இசைக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களிலே சில பேர் நினைத்து பார்க்க வேண்டும் தமிழக சங்கத்திலே ஓதுவார்களை பற்றி நினைக்காமல் இவர் யாரை பற்றி நாம் நினைக்க முடியும் சுப்பராய ஓதுவார் என்றொருவர் சொக்கலிங்க ஓதுவார் என்றொருவர் சென்ற நூற்றாண்டுகளிலே குருசாமி தேசியவர் என்று இன்னொருவர் மிக முக்கியமான ஓதுவார் இருபதாம் நூற்றாண்டிலே மிக பெற்று விளங்கிய நெல்லையப்பர் கோயிலிலே ஸ்தானிகராக விளங்கிய சுந்தரமூர்த்தி ஓதுவார் அவருடைய பண் அவருக்கு பேரே பன்னிசை வித்தகர் என்றுதான் பெயர் அதைவிட இன்னொரு குறிப்பு அவருடைய தந்தைக்கு பெயர் அவரும் ஓதுவார் தான் சாலிவாடீஸ்வர ஓதுவாமூர்த்தி என்பது அவருடைய பெயர் சாலிவாடீஸ்வர ஓதுவார் உவேசா ஏடுகளை தேடிச் சென்றபோது அவருக்காக தேடி தேடி தன்னுடைய வீட்டிலிருந்து சுவடைகளை எல்லாம் அவர் எடுத்து தருகிறார் எனக்கு ஒரு நினைவு உவேசா அவருடைய நூலுக்கே அவர் பாயிரம்பாடியதாக நினைத்தார் அப்படி என்றால் ஓதுவார்களுடைய முத்தமிழ் புலமை அவருக்கு அவருடைய புத்தகம் ஒன்று வெளியிட்டார் அந்த புத்தகத்திலே அவருடைய பெயர் எப்படி குறிக்கப்படுகிறது முத்தமிழ் புலமை நடாத்தும் சாலிவாடீஸ்வரர் ஓதுவாமூர்த்தி அப்போ ஓதுவாமூர்த்திகள் அந்த காலத்தில் இலக்கியத்திலும் இசையிலும் திருமுறைகளிலும் எவ்வளவு புலமை பெற்றிருந்தனர் என்பது உணர முடிகிறது ஏனென்றால் மிகப்பெரிய எல்லாம் ஓதுவார்களிடம் சென்று பாயிரம் அணிந்துரை என்று சொல்லப்படுகின்ற அந்த பாயிரத்தை பற்றி சிறப்பிக்கிறார்கள் என்றால் ஓதுவார்களுடைய அந்த உயர்ந்த நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவர்களை மீண்டும் உயர்த்த வேண்டும் என்று தான் இங்கே பன்னாராய்ச்சி ஓதுவார்களுக்கு சிறப்பு செய்து விருதுகள் வழங்குதல் இசைக்கலைஞர்களுக்கு சிறப்பு செய்து விருதுகள் வழங்குதல் போன்ற இசைக்கலைஞர்களை உற்சாகமூட்டுகின்ற பல அரிய செயல்களை தமிழ் சங்கம் உழைத்தும் அவர்களை வரவழைத்தும் ஏராளமான நற்பணிகளை செய்து வருகிறது நாற்பத்தெட்டு பிடாரர்கள் நாற்பத்தெட்டு ஓதுவார்கள் சோழ வரலாற்றில் இராசராசன் காலத்தில் இந்த நாற்பத்தெட்டு பிடாரர்களுக்கும் அவர்கள் வாழ்விற்கு வேண்டிய இறையலி நிலங்களை எல்லாம் கொடுத்த செய்தியினம் வரலாறு உணர்த்துகின்றது சங்கம் செய்கின்ற இன்னொரு பணி தமிழிலே ஏராளமான இசைநூல்கள் இருப்பதை பண்ணாராச்சி சுட்டிக்காட்டிருக்கிறது நினைத்து பார்த்தால் வியப்பாக இருக்கிறது மறைந்து போன நூல்கள் என்றொரு பட்டியலை மைனி சீனிவேங்கடசாமி அவர்கள் நம்முடைய பழைய நிலைகளிலே எவ்வளவு நூல்கள் அழிந்து போயிருக்கின்றன என்றொரு பட்டியல் தருகிறார் அதில் இசைநூல்களை மட்டும் பார்த்தால் பரிபாடல் கொஞ்சம் கிடைக்கிறது முற்றிலும் கிடைக்காத நூல்கள் பெருநாரை பெருங்குருகு முதுநாரை முதுகுருகு களரியாவிறை கூத்துவரி சங்ககாலத்தில் கிடைக்காத நூல்கள் கூத்துவரி சிற்றிசை பேரிசை உரையாசிரியர்களால் பிற்காலத்தில் காணாமல் போன நூல்கள் இசைநுணுக்கம் மதிவானனார் செய்த நாடகத் தமிழ் இந்திரகாழியம் பரதசேனாபதியம் பஞ்சபாரதியம் இசைமரபு பஞ்சமரபு ஊவைச காலத்தில் கிடைக்கவில்லை அண்மையில் அருட்சலர் மகாலிங்கம் அவருடைய உதவியினாலே அறிவனாருடைய பஞ்சமரபு கிடைக்கப்பெற்று திருமறை புலமை வித்தகர் குழந்தை பா சுந்தரேசனார் அவர்களால் பதிக்க பதிப்பிக்க பெற்றதையும் நாம் பார்க்கிறோம் எனவே பழைய இசைப்புலமையையும் பழைய இசை வளத்தையும் மீண்டும் மீட்டுருவாக்கம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்வார்கள் அது போன்ற ஒரு அரிய பணிகைத்தான் தமிழ் இசைச்சங்கம் தொடர்ந்து செய்து வருகிறது இங்கே கல்லூரிகள் இருக்கின்றன இசையை பற்றிய ஆய்வுகள் நாட்டியம் பற்றிய ஆய்வுகள் இசைக்கருவிகளை பற்றிய ஆய்வுகள் இவற்றை எல்லாம் இங்கே பாடத்திட்டத்தோடு பல்கலைக்கழக அனுமதியோடு அங்கீகாரம் பெற்ற நிலையிலே இந்த கல்லூரி செயல்படுவது உண்மையிலேயே தமிழ் இசைக்கு செய்கின்ற பெரிய பணி இந்த பணியை ஏறத்தாழ எழுபத்தெட்டு ஆண்டுகள் தமிழிசை சங்கம் செய்திருப்பது என்பது ஒரு மகத்தான பணி அதற்கு துணை நின்ற பெருமக்களெல்லாம் நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும் அரசர் குடும்பத்தினர் இதற்காக பெரும் பணியை செய்து வருகிறார்கள் இத்தகைய இயற்கையோடு எய்ந்த வாழ்வை நம்முடைய பழைய இலக்கு எங்கள் போற்றி வளர்த்தின ஒன்றே ஒன்றை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று பார்க்கிறேன் அகனானூற்றிலே ஒரு பாடல் அந்த பாடலினுடைய சாரம் இதுதான் எப்படி இசை தோன்றுகிறது என்று அகநானூறு நமக்கு காட்டுகிறது ஓங்கி வளர்ந்த உயர்ந்த மூங்கில்கள் அந்த மூங்கில்களை வண்டுகள் துளை செய்கின்றன அந்த துளைகளில் காற்று உள்ளே புகுந்து வரும்போது ஒரு இனிய ஓசை வருகிறது அந்த ஓசைதான் புல்லாங்குழலாக மாறுகிறது யாழும் குழலும் நம்முடைய தனிப்பட்ட நம்முடைய சொத்து என்பதை நாம் சொல்ல வேண்டும் மலைச்சாரலுள்ள வண்டின் ஒலி இனிய ஆழிசையாக விளங்குகின்றது புல்லாங்குழல் மூங்கிலிருந்து வருகிறது அருவியின் குளிர்ந்த நீரின் ஓசை மத்தள ஒலி ஒரு பெரிய நாடகத்தையாக நான் ஒரு காட்டுகிறது புல்லாங்குழல் ஓசை குழல் அருவியின் குளிர்ந்த நீர் ஓசை மத்தள ஓசை உள்ள வண்டின் ஒலி இனிய யாழிசை புலவர் கற்பனைமத்தோடு தான் சொல்லுகிறார் ஆனால் இயற்கையிலும் நம்முடைய தமிழ் இசை மரபை பற்றி சொல்லும்போது அந்த அகனானூற்று பாடல் ஆடு அமைக்கின்ற அவிர்துளை மருங்கின் கோடை அவ்வழி குழல் இசையாக பாடியின் அருவி பனி நீர் இன்னிசை தோடு அமை முளவின் துதை குரலாக கணக்கலை இருக்கும் கடுங்குரல் தும்புடு மலைப்பூஞ்சாறல் வண்டு யாழாக இன்பல் இமிழிசை கேட்டு கலி சிறந்து மந்தி நல்லவை மருள்வரை நோக்க களை வளர் அடுக்கத்து இயலி ஆடுமையில் நனவு புகுவிரளையின் தோன்றும் நாடன் என்று அகநானூறு சொல்லும்போதுதான் சங்க இலக்கியம் கூறுகின்ற பாணர் இசைமரபு விரலியர் இசைமரபு இப்படியெல்லாம் அவர்கள் எப்படியெல்லாம் சங்க இலக்கியத்திலே செய்கிறார்கள் என்பதற்கு நாம் ஏராளமாகச் சொல்லலாம் இப்பொழுது வந்திருக்கின்ற வீணையினுடைய தோற்றம் செங்கோட்டியாள் என்பதுதான் அந்த வீணை என்று பிற்காலத்திலே மாறிய அந்த பரிணாம வளர்ச்சியை தஞ்சை அபிரகாம் பண்டிதர் தான் இயற்றிய கருணாமித சாகரத்தில் மிக நுட்பமாக காட்டுகிறார் பல இசைக்கருவிகள் நம்முடைய பழமையான விபுலானந்தர் அவர்கள் யாழ்நூலை பதிப்பித்தார் மறைந்து போன யாழ்நூல் கிடைக்கப்பெற்று அவரால் தான் பதிப்பிக்கப்பெறுகிறது இப்பொழுது நாம் பெரிதும் பயன்படுத்துகின்ற அந்த யாழ் அவர்கள் கண்ட யாழ் இப்பொழுது எப்படி வடிவமாக மாறி வருகின்றது என்பதை விபுலானந்தர் தன்னுடைய யாழ்நூலிலே சொல்லுவார் வில் யாழ் வேடர்கள் செய்தது அந்த தொடக்கம் அதுதான் வில் யாழ் மழலை பேசி அந்த வில் யாழ் பெயரிய குழவியாய் உதித்து மழலை பேசி இடையர் இடைச்சியிடம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது பின் சீரியாள் என்றது வளர்கிறது பண்ணோடும் பாடினியோடும் திரிந்து ஏழைகளும் இதயங்கடிப்பையும் இன்சொல் கூறியது அது பேரியாள் என மாறுகிறது பெதும்பை பருவம் எய்துகிறது பருவம் எய்து அது நாடக அரங்கிலே கை என்று சொல்லி பெண்களுடைய வளர்ச்சியோடு அதை சுட்டி அது மணமகள் போல் விளங்குகின்ற செய்தியை ஆற்றுப்படை நூல்கள் காட்டுகின்றன தொல்காப்பியம் தொட்டு இன்று வரை நம்முடைய புலமையையும் இசை வரவையும் தமிழோடு சேர்த்தி பார்க்கின்ற ஒரு அரிய பணியை தமிழிசைச் சங்கம் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது இந்த தமிழிசை சங்கத்தையின் தமிழ் ஊறும் நல்லுலகம் முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த எழுபத்தெட்டாவது ஆண்டிலே நடைபெறுகின்ற இந்த விழாவிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு இதனை தெரிவிப்பதற்கு நான் மகிழ்கிறேன் விரைவிலே இன்னும் இரு ஆண்டுகளில் இது முத்து முத்துவிழா காணப்போகிறது அந்த முத்து விழாவில் அரச குடும்பத்தினரும் தமிழர்களும் இணைந்து நம்முடைய இசையை முல்லைப்பண்ணை என்று சொல்கிற உலகத்திலேயே மிகத் தொன்மையான பெண் என்று சொல்லுகின்ற நிலையெல்லாம் இருக்கும்போது அவற்றை நம்முடைய முத்துவிழா நிலவிலே மனம் கொண்டு மகிழ்ந்து அவற்றை வாழ்த்தி சங்கம் மீண்டும் மீண்டும் உயர்ந்து பல்வேறு நிலைகளிலே பல அரிய சாதனைகளை செய்ய வேண்டும் கல்லூரி மேன்மேலும் விளங்கி ஒரு காலத்தில் இப்பொழுதும் புகழ்பெற்று விளங்குகின்ற கல் கல்கத்தாவிற்கு பக்கத்தில் உள்ள குருதேவர் சாஹு தாகூர் நிறுவிய சாந்தி நிகேதன் போல வளர வேண்டும் என்று வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன் பல அரிய பெருமக்களெல்லாம் இருக்க எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்கு இந்த பொறுப்பை எனக்கு தந்ததற்கு நான் பெரிது மகிழ்கின்றேன் அவர்களுக்கு என் அன்பான நன்றி வணக்கம் வரும் நாட்களில் நடைபெற உள்ள தமிழிசை சங்கத்தின் எழுபத்தி எட்டாம் ஆண்டு இசை விழாவினை இணைய வழியில் கண்டு மகிழ உலகமெங்கும் உள்ள தமிழிசை ஆர்வலர்களை அன்புடன் வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம்